ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பலாச்சுழா அவியல் தான் செய்ய போகிறோம். அதற்கு ஒரு பலாக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுலேருந்து சுழையெல்லாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் துருவின தேங்காய், மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, ஜீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை. இந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மையை அரைச்சி வச்சுக்கொள்ளணும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிடணும். எண்ணெய் சூடானதும் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கிற பலாச்சுழையை அதில் போடணும். இப்போ இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றணும். ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும். இது கூடவே துருவி வச்ச தேங்காயும் இதில் சேர்த்துக்கிடணும். இப்போ இதை நல்லா கிளறி விடணும். இது கூட தண்ணி தேவைப்பட்டா தண்ணி ஊற்றக்கூடாது, லேசாக தெளித்து விட வேண்டும். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ பலாச்சுழா அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.